எட்டு பாலுக்கு 20. இந்த ரெண்டு பால்ல ஒரு பவுண்டரி போனா லாஸ்ட் ஓவர்ல குஜராத் டைட்டன்ஸ் பவுண்டரியை டிஃபெண்ட் பண்ணா. நல்ல ஷாட், ஃபீல்டர் இருக்காரு, அதையும் தாண்டி புனிதமான 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 சிக்ஸர். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல், வெல்கம் டு ஜோசோ நோசோனில். ஓட்டை விழுந்தாலும் இந்த ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச், இதுல எவன் எதிரின்னு யாருக்குமே சொல்ல முடியாது. பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆன பாண்டியாவை சொல்லவா? ஓகே, இது வந்து ஒரு ரிவெஞ்ச் மேட்சா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஏன்னா வந்து பாண்டியாக்கு ரிவெஞ்ச் கொடுக்க நம்ம குஜராத் டைட்டன்ஸுக்காக ஆட போறோம். ஏன்னா பணத்தை பார்த்ததும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. வான்கடை மைதானத்தில் ஒரு அருமையான டீட்டன் போட்டி உங்களுக்காக. ஓகே, வான்கடை மைதானத்தில் ஒரு சரியான ஒரு ரிவல்ரி போட்டி நடக்க போகுது கைஸ். மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். மும்பை இந்தியன் கிட்ட இருந்து பைசா வாங்கிட்டு எஸ்கேப் ஆன ஹர்திக் பாண்டியா அங்கே கேப்டன் ஆயிட்டாரு. அன்ன போஸ்ட்ல செலக்ட் ஆன சுக்மன் கில் இங்கே கேப்டன். ஒரு மஜா மேட்சா இருக்க போகுது. நம்ம வந்து குஜராத் டைட்டன்ஸுக்கு தான் ஆட போறோம். கால்ட் ஹெட்ஸ் நான் சுக்மன் கில்லுக்கு வேண்டி நம்ம ஆட போறோம். சாரா டெண்டுல்கருக்காக ஆட போறோம் நம்ம. ஓ, மும்பை இந்தியன்ஸ் சூஸ் டு பேட். நம்ம சேசிங் வந்து தரமா இருக்கும். ஹோம் கிரவுண்ட் மும்பை கிரவுண்டில் வச்சாங்க நடக்க போகுது. வான்கடை மைதானத்தில் வச்சாங்க இந்த போட்டி நடக்க போகுது. ரோஹித் சர்மா, ஈஷான் கிஷான் ஓப்பனிங்கில். நான் முதல் பந்து, இது அம்மா இருக்க பந்து. முகமது ஷமி போட வர இருக்கே ஃபர்ஸ்ட் பால். ஓய்யோ, எட்ஜி ஃபர்ஸ்ட் பாலை எட்ஜி, ஒரு இன்ஸ்விங் டெலிவரி. சுக்மன் கில்லோட டெபுட் கேப்டன்சி போட்டி இது குஜராத் டைட்டன்ஸுக்காக. எட்ஜி கலி, ஐயோ அப்பீல் பண்ணல. ஓ ஷிட், ஐயோ நம்ம அப்பீல் பண்ணிருக்கோம், யா தப்பு பண்ணிட்டு வந்த அப்பீல். அம்பையர் அப்பீல் பண்ணாம, அம்பையர் அப்பீல் பண்ணாம நம்ம விக்கெட் எதிரலையா? பாருங்க என்ன எட்ஜி, பெரிய எட்ஜி. அட மலமாட் அம்பையர், போர் தொழில் வில்லன். ரெண்டு நல்ல பால் கேஸ், ரெண்டு விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ். ஓ, மீண்டும் எட்ஜி, ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் பிச்சானனால நம்ம அப்பீல் கேட்க முடியாது. ஒரு சூப்பரான ஸ்டார்ட் இது வரைக்கும். ஷமி அருமையாக போட்டிருக்காரு கைஸ். ஓ எட்ஜி, இந்த வாட்டி காலி. ரோஹித் சர்மா முதல் ஓவரில் ஆட்டம் கட்டியிருக்கார் முகமது ஷமி. ரோஹித் சர்மாக்கு அப்பீல் போக முடியாது ப்ரோ. ஓகே, திலக் வருமா இப்போ உள்ள ஒரு யங்கர் சைடு. மும்பை இந்தியன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் என்ன ரிவெஞ்ச் கொடுக்கணுமோ அதுக்கு கணக்காக வந்திருக்காங்க. சரியான பால். ஓகே, நல்ல ஷாட் கேப்ல பவுண்டரி. முதல் ஓவர் முடிவில் மும்பை இந்தியன்ஸ் 4-1 கேஸ். திலக் வர்மா ஆப்தி மார்க் வித் பவுண்டரி. ஓ, பெரிய ஷாட்டு, ஃபீல்டர் இருக்காரு. ஐயோ, உமேஷ் யாதவ் ப்ரோ, டைமிங் கரெக்டாக நமக்கு கிடைக்கல கேஸ். கரெக்டாக அந்த சர்க்கிளை, இன்னர் சர்க்கிளை உள்ளே கொண்டு வர டைமிங் நமக்கு கிடைக்கல. அதன் காரணமாக 6. நம்ம இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லே ரெண்டு தப்பு பண்ணியாச்சு. ஒன்று அப்பீல் பண்ணல, ஒரு கேட்ச் மிஸ்ஸு. ஓகே, அந்த அப்பீல் பண்ணலைனாலும் குழப்பம் இல்லை, விக்கெட் கிடச்சி நமக்கு. மீண்டும் ஒரு நல்ல ஷாட், இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டில் ஈஷான் கிஷான் பேட்டில் இருந்து. ஓ, பெரிய ஷாட்டு, ஸ்பென்சர் ஜான்சனோட டெபியூட் மேட்சை. ஒரு பேட் மேட்சை ஆக போகிறாங்க இந்த ரெண்டு பேட்ஸ்மேனும். திலக் வர்மன் ஆன் ஃபயர். ஓ கோட், வைட் இன் டு தி மணி, தட் இஸ் ஸ்பென்சர் ஜான்சன் ஃபார் யூ. நவ டீம் ஓவர் காலி. திலக் வர்மா ஒரு 6, ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் தனது விக்கெட்டை பறி கொடுத்து செல்கிறார். இப்போ சூரியகுமார் யாதவன் தஸ் 360 டிகிரி பிளேயர். ஓ, ஃபர்ஸ்ட் பாலே புல் பண்ணி விட்டுருக்காரு. கேப்ல பவுண்டரி போகுமா? நோ. ஓகே, முகமது ஷமிக்கு நம்ம ஓவர் வச்சிருக்கணும் கேஸ். இப்போ உமேஷ் யாதவை தூக்கிட்டு வருவோம். உமேஷ் யாதவ், சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணார், ஆனால் இன்னைக்கு டாப் ஆர்டர் விக்கெட் ஏழியாக போனதால் பெரிய ஷாட் இன்னும் பெருசாக ட்ரை பண்ணல. ஏதோ ஒரு சம்பவம் பண்ண ரெடி ஆயிருக்காருன்னு. ஓ, திக்கெட்ஜி பவுண்ட்ரி. 4-5 சூரியகுமார் யாதவ் ஒரு எட்ஜில் ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு மும்பை இந்தியன்ஸுக்கு. ஓ, இந்த வாட்டி கேப்பை பிக் பண்ணியிருக்காரு. பை சக்டிங் த ட்ரை சக்டிங் சூரியகுமார் யாதவ் பேட்லேருந்து ரெண்டாவது பவுண்ட்ரி. அதுவும் பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ். ஷார்ட் பால் வீக்னஸ் ஆகிருப்பார் சூரியகுமார் யாதவ். ஈஷான் கிஷானுக்கு நம்ம ஒரு கேட்சை ட்ராப் பண்ணியிருக்கோம், மறக்கவே கூடாது. அதான் மீண்டும் ஒரு சிங்கிள்.
ஓ பெரிய ஷாட் ராக்கெட் வேகத்துல பவுண்டரி கிடைச்சிருக்கு. சூரியகுமார் யாதவன் இன்னைக்கு ஒரு பதம் பார்க்காம போமாட்டான் போலயே. சூரியகுமார் யாதவோட வீக்னஸ் என்னன்னு யாராலையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு சிங்கிள், ஒரு பவுண்டரி போனாலும் ரன் ரேட் 10 வச்சு போயிடும். அதனால அந்த பவுண்டரியை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கட்டாயம். பட் ஈஷான் கிஷான் ஹாவ் சம் டிஃபரண்ட் ஐடியாஸ் கைஸ். ஈஷான் கிஷானுக்கு கொஞ்சம் வேற மாதிரி யோசனை. ஓகே, நம்ம வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு போட அருமையாக இருக்க நம்ம லெக் ஸ்பின்னர். ஓகே, நல்ல ஃபீல்டிங். குமார் யாதவ் கண்டிப்பாக வெடிமருந்து சம்பவம் பண்ணுவார்னு தோணுது. ஏன்னா அப்படி தான் இருக்கு அவரோட பேட்டிங் ஸ்டைலை பார்க்கும்போது. இங்கே ஒரு சிக்ஸர் ஃபார் திஸ் பாலகன் சூரியகுமார் யாதவன். ஓ ஸ்வீப் இந்த வாட்டி. பவுண்டரி இல்லை, நல்ல ஃபீல்டிங், ஒரு சிங்கிள் ரன்ஸ் கிடைக்கும். ஓ பெரிய ஷாட்டு, பெரிய ஷாட்டு. ஈஷான் கிஷான் பேட்ல இருந்து ஒரு அருமையான ஷாட் கைஸ். என்ன மாதிரி ஷாட் இது, வேற லெவல் சிக்ஸ். ரஷீத் கான் ஓவர்லே ஸ்லாக் ஸ்வீப். ஓகே, நல்ல கம்பேக் பை ரஷீத் கான். ஆனால் இந்த ஓவரில் மொத்தம் 14 ரன் வந்திருக்கு ரஷீத் கான் ஓவரில். ஓ பெரிய ஷாட்டு, அந்த இடத்துல ஆள் இல்லாத அனாதையாக நிற்கும் இடத்திலாக இருந்தாலும் சரி சிக்ஸர் பறக்கும். ஆனால் அது வந்து ஒரு வெளியே போய் விழுந்துருக்கும், எப்படியும் ஒரு 90 மீட்டர் இருக்கும். ஓ எட்ஜா எட்ஜா பேட்டில் பட்டு பிச்சாச்சுன்னு தோணுது. எஸ் எஸ் விக்கெட்டு விக்கெட்டு பேட்டில் பட்டு பிச்சாவில் ஸ்ட்ரைட்டாக கீப்பர் கிட்ட தான் போயிருக்கு. எஸ் கைஸ் எஸ் ஸ்ட்ரைட்டாக கீப்பர் கிட்ட தான் போயிருக்கு. பாட்டம் எட்ஜு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் சூரியகுமார் யாதவ். கவுன் ஃபார் 29. இப்போ வந்து ஹர்திக் பாண்டியன் வராரு குஜராத் டைட்டன்ஸ். பாண்டியனை டக்கில் தூக்கணும் கைஸ், ரிவெஞ்ச் கொடுக்கணும். ஓ நோ, பாண்டியன் ஆஃப் தி மார்க் வித் த பவுண்டரி. பாண்டியன் பைசா வாங்கிட்டு ஓடனேன்னு உடக்கேடா சரிங்க, உங்கள் டீமை இன்னைக்கு புதைக்கிறேன்டான்னு. ஓ பெரிய ஷாட்டு, ஈஷான் கிஷான் பேட்டில் இருந்த அந்த கேட்சை நம்ம ட்ராப் பண்ணோம் ஈஷான் கிஷானுக்கு. அதன் விளைவாக ஈஷான் கிஷான் 11 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்காரு கைஸ். ஓ பெரிய ஷாட்டுக்கான முயற்சி மீண்டும். ஓ நோ ஓ நோ, ஈஷான் கிஷான் ரைட் ஹேண்ட்லே டீல் பண்ணியிருக்காரு ரஷீத் கான, இறங்கி விட்டார் சிக்ஸரு. ஓகே, திஸ் பாண்டியனை தூக்கக்கு ராகுல் திவேத்தியாவை எடுத்துகிட்டு வரலாமா? ஏன்னா ராகுல் திவேத்தியா ஏற்கனவே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு திஸ் பாண்டியன். ஓ நோ, பாண்டியனின் ராஜ்யத்தில் ஒய்யலாலா, நாம் பணம் வாங்கிட்டு ஓடலலாலா. 2 வருஷத்தில் 2 ஃபைனல் கூட்டிட்டு போன பாண்டியா, பணம் வாங்கிட்டு ஓடி எங்களையே அடிக்கிறியாடா பாண்டியா, எனக்கு வருத்தம்ப்பா. பாண்டியனை டக்கில் தூக்கலான்னு பார்த்தா பாண்டியன் பேக் டு பேக் சிக்ஸர்ஸ். ஓடியார், இது மும்பை இந்தியன்ஸுக்கு கூட சேடான மொமெண்ட்னு தான் தோணுது. பாண்டியன் பேக் டு பேக் சிக்ஸர்ஸ். மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் சாரி வாட்சிங். 3 பாலுக்கு 16 பாண்டியன். மீண்டும் ஒரு 2 ரன்ஸ். அப்போ வச்சிருவான்னு தோணுது கைஸ், அப்போ வச்சிருவான்னு தோணுது எல்லாருக்கும். ஒவ்வொருத்தனையும் எண்ணிட்டு இருக்கேன். ஓ நல்ல ஃபீல்டிங். ஓ மீண்டும் கேட்ச் ட்ராப் இந்த வாட்டி, கண்டிப்பா அந்த ஃபீல்டருக்கு தடுத்துருக்கலாம். பாண்டியன் ஆன் ஃபயர் கைஸ். ஓ டியார், பாண்டியன் ஆன் ஃபயர். மீண்டும் ஒரு ஷார்ட், 8 ஓவர் முடிவில் 94-3 பாண்டியன். 7 பாலுக்கு 22 ரன்னு ஃபர்ஸ்ட் பால். ஆஹா, ஃபர்ஸ்ட் பாலை லான்ச் பண்ணியிருக்கான் ஈஷான் கிஷான் என்னும் சுட்டி குழந்தை. யார்கர் ட்ரை பண்ணோம், ஃபுல் டாஸாக கனெக்ட் ஆகிருக்கு பேட்டில். ஓ மீண்டும் கேப்ல, மீண்டும் பவுண்டரி. வி ஹாவ் டு சேஞ்ச் த ஃபீல்டிங் கைஸ். 10 ஓவர் மேட்ச்னால நம்மளால் 3 ஃபீல்டிங் தான் வெளியே வைக்க முடியும். இது வந்து ஒரு ஷார்ட் பாலுக்கான ஃபீல்டிங். 11-42 கேஸ். ஈஷான் கிஷான் நம்ம வந்து ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த மேட்ச்சில். ஓகே நல்ல ஷாட்டு, கேப்பில் மீண்டும் பவுண்டரி. ஈஷான் கிஷான் பிசிசி மேலே உள்ள காண்டை நம்ம மேலே காட்டிகிட்ருக்காரு கேஸ். கேட்சே 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 கேட்சே, ஃபைனலி ஈஷான் கிஷானை நம்ம 50 அடிக்க விடலை. நல்ல கேட்ச் பை ஸ்பென்சர் ஜான்சன், அருமையான எஃபர்ட்டு. உமேஷ் யாதவனுக்கு ஒரு விக்கெட்டு. உமேஷ் யாதவ் ஒரு யார்க்கரை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணார். சூப்பர் கேட்ச், சூப்பர் கேட்ச் ப்ரோ, நல்ல கேட்ச். இஷான் கிஷான் அருமையான இன்னிங்ஸ் கேஸ். 46-20 பாலுக்கு 46 மும்பை இந்தியன்ஸுக்கு தரமாக சம்பவம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து
எவல்ட் பிராவிஸ் எனும் சுட்டி குழந்தை இப்போ உள்ள வந்திருக்கு. ஓ அவுட்டு அவுட்டு, அம்பையர் அம்பையர் நடு குத்தி காணாது ப்ரோ. இல்லை கே சிங்கிள் தான் வந்திருக்கு. 9 ஓவர் முடிவில் 109-4 சமைக்கு. இதுக்கு வேண்டி தான் நம்ம 1 ஓவர் வச்சுருந்தது. ஃபர்ஸ்ட் பால் ஓகே, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓ யூ ஹவு தட் மிஸ்ட் யா. டெவல்ட் பிராவிஸ் கிட்ட கொஞ்சம் ப்ரெஷர் தெரியுது. ஓ கோன், தட்ஸ் இட் பாடி, தட்ஸ் இட். த்ரூ ஹிஸ் டிஃபென்ஸ் ஷாமி ஸ்ட்ரைக்ஸ். சரியான பால், ஆஃப் ஸ்டம்பு பறந்தது. டெவல்ட் பிராவிஸ் கோன் ஃபார் 1 ரன். இப்போ டிம் டேவிட் உள்ள வரான். டிம் டேவிட்டுக்கு நம்ம அதே பந்து போட முடியாது. ஷமி எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கேஸ். 4 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு. ஓ ஆனால் இந்த டிம் டேவிட் கிட்ட நம்ம மோத முடியாது, ஏன்னா அது ஒரு காட்டருமையாக்கம், ரசல மாதிரிப்பட்ட பீஸ் ஆக்கம். எங்கே அடித்தேன், எங்கே போகுதுன்னு அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி அட்டி பேக் ஸ்விங்கு. இங்கே பாருங்கள் வேறு லெவலு. பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ். கட்டுக்கோப்பாக போயிட்டு இருந்த ஓவரை கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போது லாஸ்ட் பால், ஷமிக்கு விக்கெட் எடுத்தால் 3 விக்கெட்ஸ். கோன் ரைட் ஆன் தி மணி, மிடில் ஸ்டம்ப் கோன் ஃபார் தி வால் ஹியர். சரியான யார்கர், யார்கர் ஷமி சம்பவம் கைஸ். சரியான பால்லாம் போடுறாரு கைஸ் ஷமி மாஸ்னானி. ஓகே ஹர்திக் பாண்டியா தன்னோட பங்குக்கு ஒரு குட்டி கேமியோ. ஓகே இப்போ வந்து 118 எடுத்தா வின்னு. ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவரே ரோஹித் சர்மா போட வராரு. என்ன ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் ஆட இருக்கீங்க? ஓகே நல்ல ஷாட், ஷார்ட் பாலை அருமையாக பிக்கப் பண்ணி அடித்த ஷாட்டு ரோஹித் சர்மா ஓவரில் நம்ம சுமன் கில் அண்ணாச்சி. ஷார்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே ஷார்ட் பால் போட்டிருக்காரு கேப்டன், முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா. ஓகே ஃபைனலி ஒரு டாட் பால். ஃபுல் ஃபீல்டு செட்டப் எப்படின்னா ஸ்ட்ரைட்லேயே வச்சுருக்காங்க ஃபுல்லாக. ஷார்ட் பால் போட்டால் மீண்டும் ஆஃப் சைடில் அடிக்கலாம், மீண்டும் லெக் சைடில் அடிக்கலாம். சாரி லெக் சைடில் மீண்டும் ஒரு நல்ல டச்சு, நல்ல ஷாட்டு, மீண்டும் ஒரு பவுண்ட்ரி. ஓகே நல்ல டிஃபென்ஸ் கேஸ், ஸ்டெம்ப் டு ஸ்டெம் டெலிவரி. ஓகே ஆஃப் சைடில் ஒரு சின்ன கேப் இருக்குது, ஆஃப் சைடில் போட்டால் ஆஃப் சைடில் அடிக்கலாம். நல்ல ஷாட்டு ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஒரு ஓவர் முடிவில் 8-0 கேஸ். ஓகே இப்போது ஜஸ்பிரீத் பும்ரா அட்டாக்குக்கு ரெக்கார்ட் ரன் ரேட்டு 12 மேலே ஆக்கும். விருத்திமான் சாகா வச்சு நம்ம கொஞ்சம் அக்ரெசிவ் ஸ்டார்ட்ஸு ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் ஃபர்ஸ்ட் பால் எப்படின்னு பார்ப்போம். ஓகே நல்ல டச்சு. 53 பாலுக்கு 110 ரன்னு தேவை கைஸ். 53 பாலுக்கு 110 ரன்னு தேவை. விருத்திமான் சாகா பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் கண்டிப்பாக இறங்கணும். ஓ நோ, ஓ யார்கர் பால் கரெக்டாக கனெக்ட் ஆகலை. ஓகே ஷார்ட் பால் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு பவுண்ட்ரி கிடைக்கும் விருத்திமான் சாகாக்கு. கேப்பில் அடிச்சிருக்கோம். ஆ பெரிய ஷாட்டு விருத்திமான் சாகா பேட்டில் இருந்து. டைமிங் ஐடியல் சிக்ஸ் ஃபார் விருத்திமான் சாகா. ஓகே ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஒரு சிங்கிள், 2 ஓவர் முடிவில் 19-0 மும்பை இந்தியன்ஸ். எப்படி தொடங்கிச்சோ அதே மாதிரி தான் தொடங்கியிருக்கோம், ஆனால் நமக்கு விக்கெட் போகல. மும்பை இந்தியன்ஸுக்கு 2-3 விக்கெட்டு போச்சு. ஓ நோ, அருமையான டெலிவரி ரோஹித் சர்மா டண்டுது. 2 டாட் பால். ஆஃப்ல ஆஃப்ல ஆள்ல ஆஃப்ல பெரிய ஷாட் ஆள்லாம் கண்டிப்பா. ஐயோ கான், ஏழையான ஷாட், ஏழி மிஸ், டோட்டலி வி மிஸ்ட். இது கொஞ்சம் பேக் ஃபுட்ல ஆடி தட்டி விட்டுருக்கணும். ஓ காலி விருத்திமான் சாகா காலி ரோஹித் சர்மாக்கு விக்கெட் கேஸ். ஓகே நல்ல ஷாட் கேப்ல. கேப்டன் சுப்மன் கில் பேட்டில் இருந்து ஃபைனலி ஒரு பவுண்ட்ரி இந்த ஓவரில் கிடச்சிருக்கு நமக்கு. நட்டி டொன் போட்டியில் ஒரு ஓவரில் பவுண்ட்ரி வரவில்லை என்றால் அந்த ஓவர் வந்து ஒரு அட்டகாசமான ஓவர் என்று அறிவிக்கப்படலாம். ஓகே நல்ல ஷாட்டு கேப்பில், ஆனால் கனெக்ட் பண்ண முடியவில்லை, கேப்பை கிளியர் பண்ண முடியலை. 3 ஓவர் முடிவில் 24-1 இப்போ கேப்டன் ஹர்திக் பாண்டியா உள்ள வந்திருக்காரு. நம்ம வந்து சாய் சுதர்சனை வச்சு ரிஸ்க் எடுக்க வேண்டிய கட்டாயம் கேப்டன் ஹர்திக் பாண்டியனை. ஓ நோ, பாண்டியாக்கு எல்லாரோட வீக்னஸும் தெரியும். எவன் எல்லாம் எப்படி அடிப்பான், எவன் எல்லாம் என்ன செய்வான்னு. ஓ கட்டர், ஷாக்கிங் ஓவராக இருக்குது. சாய் சுதர்சனுக்கு இந்த 2 பால் கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியலை. 40 பாலுக்கு 94 ரன் நீடர். ஓ நல்ல ஷாட், இந்த வாட்டி கரெக்டாக கிளியர் பண்ணியிருக்காரு சாய் சுதர்சன். பேட்டில் இருந்து ஒரு சிக்ஸர் வந்திருக்கு ஜிடிக்கு, மிகவும் தேவையான சிக்ஸர். ஹர்திக் பாண்டியன் ஓவரில் கிடச்சது இன்னும் சந்தோஷம். பாண்டியனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுல நமக்கு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது, ஏன்னா எல்லாரும் கொலகானில் இருக்காங்க பாண்டியா மேலே.
மீண்டும் ஒரு பெரிய ஷாட் இந்த வாட்டி கேப் கிளியர் பண்ணியிருக்காரு சாய் சுதர்ஷன் பேட்ல இருந்து பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஃபார் குஜராத் டைட்டன்ஸும் 38 பாலுக்கு 84 ஓ நம்ம வந்து இது ஹார்ட் மோட்ல தான் கைஸ் ஆடிட்டு இருக்கோம் பேட்டிங் ஹாலில் தான் நம்ம ஆடிட்டு இருக்கோம் ஸோ வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் மேட்ச்சு ஒயிடு கிடச்சிருக்கு நமக்கு ஐயோ அவுட்டு தான் தோணுது ஷார்ட்டை கரெக்டாக மிஸ் பண்ணிட்டோம் நம்ம கரெக்டாக பேனில் பட்டிருக்கு பேட்டை வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஆன் சைடில் வச்சுருக்கணும் கேப்டன் பாண்டியாக்கு இங்கே விக்கெட்டு நம்ம பேட்டை கொஞ்சம் ஆன் சைடில் வச்சுருக்கணும் ஸ்ட்ரைட் பேட்டு கொடுத்துட்டோம் ஸோ விக்கெட் சாய் சுதர்ஷன் கான் ஃபார் 11 ரன்ஸு ப்ரெஷர் ஆன் குஜராத் டைட்டன்ஸ் இப்போ விஜய் சங்கர் உள்ள கேப்டன் சுப்மன் கில்லு ஒரு எண்டில் நிற்கிறாரு ரெண்டு கேப்டனுக்கு நம்ம விக்கெட்டு கொடுத்துருக்கோம் கிஸ் ஓகே நல்ல ஷாட்டோட விஜய் சங்கர் வெல்கம் பண்ணியிருக்காரு ஹர்திக் பாண்டியனை வந்திருக்கார் தில்ஷன் மது சங்கா நல்லா போடுற பிளேயர் ஆ எஜ்ஜி காலி தில்ஷன் மது சங்கா ஆர் யூ கிட்டிங் மீ சரியான அவுட் ஸ்விங் கைஸ் சரியான அவுட் ஸ்விங் விக்கெட்டை பறி கொடுத்துருக்கோம் விஜய் சங்கரும் போக வேண்டிய கட்டாயம் இஷான் கிஷான் சூப்பர் மேன் கேட்ச் பை இஷான் கிஷான் கைஸ் விஜய் சங்கர் கான் ஃபார் 4 ரன்ஸ் இப்போ டேவிட் மில்லர் த ஒன்லி ஹோப் ஃபார் ஜிடி சுப்மன் கில் மற்றும் டேவிட் மில்லர் ஏதாவது சம்பவம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க 34 பால் 78 என்பது ஒரு மிகப்பெரிய இலக்கு இலக்கை துரத்திய பிடிப்பேன் என்று முதல் பந்திலேயே பவுண்டரி அடித்து டேவிட் மில்லர் தனது ரன் கணக்கை இங்கே தொடங்கியுள்ளார் சரியான ஷாட்டு சரியான ஷாட்டு பாண்டியன் என்னெல்லாமோ பண்ணுறார் கேஸ் பாண்டியன் அது பண்ணு இது பண்ணு எது வேணாலும் பண்ணு தேவா விக்கெட்டு மட்டும் எடுத்துடுறா தேவா அப்படின்னு மீண்டும் மில்லர் ரீச் ஓ கேப்ல போயிருக்கு பைசெக்டிங் தி ட்ரைசெக்டிங் இட்ஸ் எ பவுண்டரி ஃபார் சுப்மன் கில் ஹே வான்ஸ் டு வின் திஸ் மேட்ச் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் ஒரு அருமையான ஷாட்டு கேப்பை பிக் பண்ணி அடித்த ஷாட்டு தில்ஷன் மதுசங்கா இந்த ஓவரில் விக்கெட் எடுத்தாலும் 10 ரன் கொடுத்துருக்காரு 31 பாலுக்கு 69 ரன் நீடட் ஓ நோ ஷார்ட் பால் ஒய்டு குட் அம்பையர் ப்ரோ கண்டிப்பாக இந்த பார்ட்னர்ஷிப் ஓ சிறியான யார்கரியா ரைட்டு கொஞ்சம் கேலியாக இருக்குது ஸ்ட்ரைட்டில் தூக்கி விட்டால் சுப்மன் கில்லுக்கு ஒரு பவுண்ட்ரி கிடைக்கும் கொஞ்சம் ஆஃப் சைடில் நீங்க வேண்டியதான் நம்ம நான் பாண்டியன் அருமையாக போட்டுட்ருக்காரு இந்த மேட்சில் இது வரைக்கும் ஒயிட் பால் 27 பாலுக்கு 67 கொஞ்சம் கஷ்டம் தான் பெரிய ஷாட் இப்போ போய் ஆகணும் சுப்மன் கில்லு கண்டிப்பாக பெரிய ஷாட்டு போய் ஆக வேண்டிய கட்டாயம் ஓகே ஒரு நல்ல ஷாட்டு ராக்கெட் வேகத்தில் மீண்டும் ஒரு பவுண்டரி ஒன் பவுன்ஸ் ஓவர் த ரோப் முக்கியமான பவுண்டரி ஜிடிக்கு அதுவும் கேப்டன் சுப்மன் கில் கிட்ட இருந்து வந்திருக்கு அருமையான ஷாட் அருமையான ஷாட் ஸ்ட்ரைட்டு மீண்டும் கேப் இருக்குது ஸ்ட்ரைட்டை மீண்டும் நம்ம கிளியர் பண்ண வேண்டிய கட்டாயம் அடித்து தான் ஆகணும் எட்ஜு அப்பா எட்ஜாக இருக்குது ஒரு தப்பான ஷாட்டு ஒரு 2 ரன்ஸு வேண்டாம் ஓகே ஸ்ட்ரைட்டில் ஒரு நல்ல டச் பை பேக் ஃபுட்டில் அருமையான டச் பை கில்லர் மில்லர் டேவிட் மில்லர் தில்ஷன் மதுசங்கா ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோடு வெல்கம் பண்ணியிருக்காரு தில்ஷன் மதுசங்காவை எட்ஜி பவுண்டரி லக்கி ஃபார் டேவிட் மில்லர் லக்கி ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் தில்ஷன் மதுசங்கா ஓவரில் பவுண்டரி அடிச்சே ஆக வேண்டிய கட்டாயம் ஜெயிலு வித்தியாசமாக இருக்கு மும்ரா ஓவர் முடிஞ்சா ஓ எட்ஜி நோ வி ஹவ் டு கோ ஃபார் ரிவ்யூ நோ ரிவ்யூ போய் ஆகணும் கைஸ் ஏன்னா இது ஒரு முக்கியமான விக்கெட் நமக்கு சரியான ஒரு யார்க்கர் எக்ஸிக்யூஷன் ஓடியார் விக்கெட்டு கேலி கைஸ் டேவிட் மில்லர் கேலி 7 பாலுக்கு 15 டேவிட் மில்லர் கேலி ராகுல் திவேத்தியா இருக்காரு ஒமர் ஜாய் இருக்காரு ஒமர் ஜாயோட டெபியூட் மேட்ச் ஏன்னா வந்து நம்ம ராகுல் திவேத்தியா இருக்காரு சும்மன் கில் எல்லாம் உண்டு எட்ஜு மீண்டும் பவுண்டரி மீண்டும் எட்ஜு மீண்டும் பவுண்டரி மீண்டும் ஒரு லக்கி பவுண்டரி ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் இந்த மேட்ச்ல 4-5 எட்ஜ் ஆயாச்சு எட்ஜில் பவுண்டரியும் கிடைச்சிருக்கு நமக்கு சரியான யார்கர் ஓமர் ஜாயால் அதை எங்கே அடிக்கணும்னே தெரியாம மாட்டிச்சது எட்ஜாவி நமக்கு பவுண்டரி போயிருக்கு திருப்பி ஒரு யார்க்கர் வரன்னு தான் தோணுது ஓ நோ சரியான பால் 2 பாலுக்கு 4 ஓமர் ஜாய் ஷார்ட் ஷார்ட் கேப்ல எஸ் இட் இஸ் பவுண்டரி ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் மச் நீடட் பவுண்டரி ஐயோ ஸ்பின் அட்டாக்கு தரமான நேரத்தில் கொண்டு வந்திருக்காங்க அட்டாக்கு லாஸ்ட் ஓவர் ஸ்பின்னு தான் ஷார்ட் கேப்ல பவுண்டரி சுப்மன் கில் பேட்ல இருந்து
ஒரு அருமையான டச் கேப்பிங் பவுண்டரி ஃபார் சுப்மன் கில் பியூஷ் சாவ்லா ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலு லெக் ஸ்பின்னை கரெக்டாக நம்ம பார்த்து அடிச்சிருவோம் கைஸ் மீண்டும் அந்த கேப்பில் அந்த கேப்பை எடுக்கிற வரைக்கும் நம்ம அதில் பவுண்டரி அடிச்சுட்டே இருக்கலாம் மீண்டும் ஒரு பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஃபார் சுப்மன் கில்லு ஆஹா ஃபுல் பால் போட்டால் இனி அடிக்க முடியாது அந்த இடத்துல ஃபுல் பால் போட்டால் அடிக்க முடியாது சுப்மன் கில்லு சம்பவம்டா மீண்டும் ஹாட்ரிக் ஆஃப் பவுண்டரிஸ் மும்பை இந்தியன்ஸ் அந்த ஃபீல்டிங்கை மாற்றாமலே நம்மளை சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க மூன்று பவுண்டரிகள் யூஸ் சாவ்லா ஓவரில் அந்த இடத்துல இப்போ ஆள் வச்சுருக்காங்க 15 பாலுக்கு 32 எடுக்கணும் கைஸ் ஓ கான் ஃபைனலி பியூஷ் சாவ்லாவுக்கு விக்கெட் கைஸ் ஒரு காட்டன் போல்ட் 34 ரன்னோட கிளம்புறாரு கைஸ் 8 பவுண்டரி இப்போ ராகுல் திவேத்தியா உள்ள கொடலூர் சம்பவம் இருக்குமா ராகுல் திவேத்தியா கிட்ட ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண போறாரு 14 பாலுக்கு 32 ரன் நீடட் குஜராத் டைட்டன்ஸுக்கு ஒரு நல்ல ஷாட்டு ஃபீல்டர் இருக்காரு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம் நோ 8 ஓவர் முடிவில் 87-5 ஓ ஜஸ்பிரீத் பும்ரா கரெக்டாக சொன்ன மாதிரியே போட்டாங்க கிஸ் ராகுல் திவேத்தியா ப்ரோ உங்ககிட்ட வெடிமருந்திருக்கா ஜஸ்பிரீத் பும்ராவை கிளியர் பண்ண உங்ககிட்ட வெடிமருந்திருக்கா ஐ வில் சப்போர்ட் யூ ப்ரோ கமான் 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 ப்ரோ ஓடு 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 ரீச் பண்ணிட்டோம் பும்ராவோட ஓவரில் அடிக்க கஷ்டம் கைஸ் 11 பாலுக்கு 30 ரன் தேவை ஷார்ட் பால் தான் வருமா இல்லை என்ன பால் வரும்னு ஒன்றும் தெரியல ஆ சரியான ஷாட்டு பேக் ஃபுட்ல அருமையான பஞ்சு 8-6 பும்ரா ஓவர்ல ஓமர் ஜாய் லான்ச் இன்டு தி க்ரௌட் வாவ் பக்கா ஷாட்டு ஷார்ட் பால் கரெக்டாக பண்ண முடியாது பும்ரா ஓவரில் குத்து மதிப்பாக அடித்த ஷார்ட் ஆகும் அது எப்படியோ கனெக்ட் ஆச்சு 10 பாலுக்கு 24 கேஸ் அவுட்டு யார்கர் பும்ரா யார்கர் பும்ரா சம்பவம் கேஸ் ஒரு சிக்ஸ் அப்புறம் சுரியான ஒரு யார்கர் டோட்டலி மிஸ்டு லேட் ஷாட்டு ஸ்லோவாக வரோன்னு நின்று அடித்தா ஓமர் சாய் தன்னால் என்ன முடியுமோ அது பண்ணியிருக்காரு இப்போ ரஷீத் கான் உள்ள 9 பாலுக்கு 24 ரன் நீடட் எல்லா மேட்சுமே த்ரில்லர் போட்டியாக தான் இருக்குது ரஷீத் கான் இந்த போட்டியில் என்ன பண்ணுவார் பும்ரா ஓவரில் ஒரு சிக்ஸ் ஆகலன்னா ஒரு பவுண்ட்ரி அடிப்பாரா ஜிடியை வின் பண்ண வைப்பாரா ஓ ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரி அடிச்சுட்டே இருக்கேஸ் யார்கர் மிஸ் ஆச்சு அது ஒரு ஃபுல் பால் விழுந்த காரணத்தால் ரஷீத் கானுக்கு அது சூப்பராக கனெக்ட் ஆச்சு ரஷீத் கான் ஆஃப்தி மார்க் வித் த பவுண்ட்ரி 8 பாலுக்கு 20 இந்த 2 பாலில் ஒரு பவுண்ட்ரி போனால் லாஸ்ட் ஓவரில் கண்டிப்பாக ஏதாவது சம்பவம் பண்ணலாம் இந்த 2 பாலில் பவுண்ட்ரி நீடட் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் பவுண்ட்ரியை டிஃபெண்ட் பண்ணா நல்ல ஷாட் ஃபீல்டர் இருக்காரு அதையும் தாண்டி புனிதமான சிக்ஸர் அதையும் தாண்டி புனிதமான சிக்ஸர் கேஸ் கே பும்ரா ஓவரில் 7 பாலுக்கு 14 ரன் தேவை ஐயோ ஓடு 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 ஓ திவேத்யா ஓடியார் திவேத்யா விக்கெட் கேஸ் ஐயோ மேட்ச் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங் நவ் நம்ம திவேத்யா வச்சு மேட்ச்சை முடிச்சிடலான்னு பார்த்தா இங்கே திவேத்யா ரன் அவுட்டில் வெளியே கிளம்புறாரு கேஸ் இந்த மும்பை இந்தியன்ஸை பொறுத்த மட்டும் ரன் அவுட்லேயே ஜோலியை முடிச்சிருவாங்க ஓ திவேத்யாவை தான் நம்பி இருந்தோம் இப்போ முகமது ஷமி என்ன பண்ண போகிறாரு பவுலிங்கில் 3 விக்கெட் எடுத்தார் பேட்டிங்கில் முகமது ஷமி ரஷீத் கான் இருக்காரு முக்கியமாக ரஷீத் கான் இருக்காரு கேஸ் ஒரு ஓவருக்கு 14 ரன் தேவை ஆ ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் ஆ இல்லை பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரி ரஷீத் கான் பியூஷ் சாவ்லா ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே சம்பவம் 5 பாலுக்கு 10 கேஸ் 5 பாலுக்கு 10 ஃபீல்டிங்கை பாருங்க ஓட்டோ நோ 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 ஐயோ பெரிய ஷாட் ஆடிருக்கணும் கண்டிப்பாக ரஷீத் கான் இதாக இருக்குது ஃபீல்டிங் விடலை மும்பை இந்தியன்ஸை பொறுத்த மட்டும் ஐயோ காலி ஓடியார் அருமையான பந்து வீச்சு பியூஷ் சாவ்லன் கேஸ் உமேஷ் யாதவ் ப்ரோ ஏதாவது பண்ணுங்க ப்ரோ சும்மா கரங்க போ பட்டா பாகியம் படாட்டி லேகியம் அந்த மாதிரி கரக்குங்க ப்ரோ ஐயோ காலி பியூஷ் சாவ்லா இந்த மேட்சை ஒரே அடியா திசை திருப்பி மும்பை இந்தியன்ஸுக்கு கொண்டு போயிருக்காரு கேஸ் ஒரே ஓவர்
ஸ்பென்சர் ஜான்சன்ட்ட ஏதாவது வெடி மருந்து இருக்குமா? ரெண்டு பாலுக்கு 10 ரன் நீடடு. ஸ்பென்சர் ஜான்சன் தான் பேட்டிங்கில். கான், முடிஞ்சு முடிஞ்சு கேஸ். இது ஒன்றும் பண்ண முடியாது. அருமையான லாஸ்ட் ஓவர். ஜண்டா மாமா, ஏய் ஜண்டா மாமா, என்ன மாமா இப்படி பண்ணிட்டே மாமா? ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு சம்பவம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் கேஸ். ஜண்டா மாமா நம்மளை சம்பவம் பண்ணிட்டேன். இனி பவுண்டரி அடித்தா என்ன, வடிக்கலைன்னா என்ன? அதையும் தாண்டி புனிதமான வின் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். கடைசி ஓவரில் ஜண்டா மாமா சம்பவம் பண்ணிட்டேன். ஆள் இல்லாத இடத்துல எதுக்குறா ஃபீல்டு செட்டப். ஓகே, அருமையான வின்னு. மேன் ஆஃப் தி மேட்ச் இஷான் கிஷானுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சைடு பியூஷ் சாவ்லா தான் கேஸ் நம்மளை சம்பவம் பண்ணி விட்டாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட பேட்டிங் டெப்த் இல்லை. ரஷித் கான் வச்சு ட்ரை பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பெரிய ஷாட்டெல்லாம் யாருக்கும் கனெக்ட் ஆகாது. ஒரு மூணாவது பாலில் எனக்கு மேட்ச் தெரிஞ்சிருச்சு. ஓகே, மேட்ச்சு கைவிட்டு போயாச்சு. மும்பை இந்தியன்ஸ் 1/7 ரன்ஸு. இந்த ஐபிஎல்லில் உண்மையிலே ரியலில் குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பாண்டியாக்கு ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம். ஐபிஎல் டைமில் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ் கேஸ்.